குஜராத் டைட்டன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதின ஐபிஎலோட முதல் லீக் போட்டி பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த முதல் லீக் போட்டியில அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். அகமதாபாத் மைதானத்துல முதல் லீக் போட்டி தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ணாரு குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. பவுலிங் சூஸ் பண்ணாரு. எதிர்பார்த்த மாதிரியே குஜராத்துக்கு சிறந்த தொடக்கமா அமைஞ்சது. ஏன்னா கான்வே உரன்கள் அவுட் ஆனாரு. இருந்தாலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ருத்ராஜ் கைப்பாடு அதிரடியை காட்டினாரு. 4-6 விளாசினாரு. கை கொடுக்க வந்த மொயின் அலி 23 ரன்களை விக்கெட் பறி கொடுக்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பென் ஸ்டோக்ஸ் 7 ரன்களை வெளியேறினாரு. அடுத்து வந்த ராய்டுவும் 12 ரன்களை ஏமாற்றம் கொடுக்க இன்னொரு பக்கம் சிறப்பா விளையாண்ட ருத்ராஜ் கைப்பாடு 23 பந்துகள் அரசதம் கடந்தாரு. அவரோட அதிரடி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 8 திசையிலயும் சிக்ஸர்கள் பறக்க விட்டாரு. என்னதான் குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா சூப்பரா பவுலிங் சார்ஜஸ் எல்லாம் பண்ணாலும் கூட ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் நிலையா நின்னு ஆட ஆரம்பிச்சாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அடுத்து வந்த சிவம் டிபே 19 ரன்களை வெளியேற ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா 92 ரன்களை அவரோட விக்கெட் பறி கொடுத்தாரு. எஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் 50 பந்துகளை 92 ரன்கள் எடுத்தாரு. அதுல 9 சிக்ஸர்களையும் 4 ஓட்டுகளையும் விளாசி இருந்தாரு. அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜா 1 ரன்ல ஏமாற்றம் கொடுக்க பினிஷிங் கொடுக்க வந்தாரு மகேந்திர சிங் டோனி. ஒரு 6 ஒரு 4 உட்பட 7 பந்துகளை 14 ரன்கள் எடுத்தாரு. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 178 ரன்கள் எடுத்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. குஜராத் அணியோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு முகமது சமி 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ரஷித் கான் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. அல்சாரி ஜோசப் 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஜோஸ்வா லிட்டில் 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 179 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. தொடக்க வீரர்களா ரித்திமான் சகாவும் கில்லும் கிளம்பறாங்க. சகா அதிரடியா ஆடி 16 பந்துகளை 25 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க கேன் வில்லியம்சன் ஃபீல்டிங் பண்ணும்போது காயமடைஞ்சாரு. இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணி சாய் சுதர்சன் களத்துக்குள்ள வந்தாரு. தொடக்கத்திலேயே அதிரடியை காட்ட கில்லோட சேர்ந்து குஜராத் ஸ்கோரை உயர்த்த தொடங்கினாங்க. பவுலிங் சேஞ்சஸ் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. சிஎஸ்கே வால குஜராத் ஸ்கோரை கட்டுப்படுத்தவே முடியல. அதிரடியில மிரட்டினாரு கில். பவுண்டரியை சிக்ஸுமா விளாச தொடங்கினாரு. தமிழக வீரர் சாய் சுதர்சன் 17 பந்துகளை 22 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. டாப் ஆர்டர்லயே கிளம்புறாங்க ஹர்திக் பாண்டியா 11 பந்துகள்ல 8 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு. கில் பொறுப்போட விளையாண்டு அரசதம் கடந்தாரு. பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்த்தா 36 பந்துகள்ல 63 ரன்கள் எடுத்துக்கும் போது விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. முக்கியமான கட்டத்துல கிளம்பறங்கினாரு இன்னொரு தமிழக வீரரான விஜய் சங்கர். கூடவே திவாட்டியா கடைசி 3 ஓவர்கள 30 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல விஜய் சங்கர் 6 அடிச்சு மாஸ் காட்டினாரு. சரி மேட்ச முடிச்சு வைப்பாரு அப்படின்னு பார்த்தா உடனே அவர் முடிச்சிட்டாரு. விஜய் சங்கர் 21 பந்துகள்ல 27 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க உள்ள வந்த ரஷித் கான் முதல் பாலே அபாரமான சிக்ஸர் அடிச்சு கெத்து காட்டினாரு. அடுத்த பால்லயே 4 மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் கையில. கடைசி ஓவர்ல குஜராத் அணிக்கு 8 ரன்கள் தேவைப்பட்டது. ஒரு 6 ஒரு 4 உட்பட 2 பால்ல மேட்ச முடிச்சிட்டாங்க. எஸ் குஜராத் அணி 19.2 ஓவர்கள்லயே 182 ரன்கள் எடுத்துட்டாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. இதனால குஜராத் அணி முதல் லீக் போட்டியில 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் பொறுத்த அளவுக்கு ஹங்கர் கேக்கர் 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. டேஸ் பண்டே 3.2 ஓவர்கள் பந்து வீசி 51 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. இந்த சீசனா முதல் போட்டியிலேயே தோல்வியோட தொடங்கி இருக்காங்க சிஎஸ்கே அணி. அடுத்த போட்டியில கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சிஎஸ்கே ஓட இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.